எல்லாருக்கும் வணக்கம். படைப்பு சங்கம் 2024 இந்த விழாவில் கலந்துங்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ அயோத்தி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து ஒரு 50-60 அவார்டாவது வாங்கியிருப்போம். எல்லா இடமும் போய் எல்லா பக்கமும் எல்லா அவார்டும் வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது, இந்த ஃபங்க்ஷன் விருது விழா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம், அடுத்த படத்துக்கான வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு 6 மாதமாக எங்கேயுமே போகிறதில்லை. ஸோ எழுதுறதான வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ தான் வந்து ஜின்னா சார் வந்து இந்த மாதிரி சிறந்த திரைக்கதைக்காக உங்களுக்கு அவார்டு அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 50-60 அவார்டு வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ திரைக்கதைக்காக வாங்குகிற முதல் அவார்டு, அயோத்தி படத்தோட திரைக்கதைக்காக வாங்குகிற முதல் அவார்டு இது. ஸோ இந்த அவார்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கும் போதும், அப்புறம் ஸ்கிரிப்ட் முடிஞ்சதுக்கப்புறமும், ஷூட்டிங் டைம்லேயுமே கூட நாங்கள் வந்து பெருசாக நினச்சது இந்த படத்தோட திரைக்கதை பெருசாக பேசப்படும் அப்படிங்கிறது தான். என்னென்னா, ஒரு படத்தில் வந்து முதல் காட்சியில் ஒருத்தர் வந்து அறிமுகமாகிறாரு, அவர் வந்து கிளைமேக்ஸில் தான் அவர் யாருங்கிறத சொல்கிறார். அப்படி அவர் யாருன்னு அவராக சொல்லாத வரைக்கும் அது எவ்வளோ பெரிய திரைக்கதை வல்லுநராக இருந்தால் கூட அவர் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் இந்த திரைக்கதையோட ஸ்பெஷல். அவர் அவரோட பேர் அப்துல் மாலிக்னு சொன்ன அடுத்த செகண்ட் அந்த மொத்த படத்தோட கலருமே மாறும். ஸோ முதல் காட்சியில் ஒருத்தர் அறிமுகமாகி கடைசி வரைக்கும் அவராக சொல்லாத வரைக்கும் அந்த விஷயங்கள் தெரியலை அப்படிங்கும் போது இது ஒரு சிறந்த திரைக்கதையாக பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சோம். பட் அந்த படம் சொன்ன விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எல்லாத்தையுமே மறக்கடிச்சுட்டு எங்கே போனாலும் சிறந்த திரைப்படம், சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற ஒரு இதே தான் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ 100,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளோதான், நன்றி எல்லாத்துக்குமே.